ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசியக் நாலேஜ் வேர்ல்டு. நம் இன்றைய வீடியோவில் இந்த அடுக்குகளில் வந்து ஒவ்வொரு நம்பருடைய அடுக்குலையும் வந்து பின்னங்கள் கொடுக்கப்பட்டால் அது வந்து அதில் பெரிய எண் என்ன சிறிய எண் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைன்னா வந்து ஏழு வரிசைப்படுத்துக்கு இரவு வரிசைப்படுத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம வந்து இப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது சில நொடிகள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க, இந்த சம் பாருங்க, 2 பவர் 1/2, 3 பவர் 1/3, 4 பவர் 1/4, 12 பவர் 1/12, இப்படி சொல்லிட்டு வந்து பின்னங்கள்ல வந்து அடுக்கு வந்து பின்னங்கள் இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும். இது மாதிரி சம் கேட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பின்னங்கள் இருக்கு இல்லையா, அந்த பின்னங்கள்ல பகுதி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னம் கொடுத்தா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1/12 வந்து ஒரு பின்னம்னா, இதுல வந்து 12ன்றது கீழே இருக்கிறது பகுதி, மேல இருக்கிறது தொகுதி. ஓகேவா? அதுல நம்ம என்ன கன்சிடர் பண்ண பாத்தீங்கன்னா அந்த பகுதிகள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து எல்லா பகுதியும் எடுத்து எழுதி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 இருக்கு, அதுக்கடுத்து 3 இருக்கு, அதுக்கடுத்து 4 இருக்கு, அதுக்கடுத்து 12 இருக்கு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதனுடைய எல்சிஎம் நம்ம எப்படி அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து இருக்கிறது பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம். பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்கிறது வந்து 12. ஓகேவா? இப்போ இந்த பெரிய நம்பர் 12 இல்லையா, இந்த 12 வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா எண்களையும் வகுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா எண்களாலும் வகுப்படுதான்னு சொல்லிட்டு பாக்கணும். இப்ப 12 வந்து 12 பெரிய நம்பர் இல்லையா, அப்ப வந்து 6 இது வகுப்படுது இல்லையா, 2 6 12 இது வகுப்படுது, அதுக்கடுத்து வந்து 4 12 வகுப்படுது, 3 12 எல்லாமே வகுப்படுது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் எங்களை வகுப்படுத்துச்சுன்னா அப்போ வந்து அதனுடைய எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 12. ஸோ இதனுடைய எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 12 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு நம்பரை அப்படி மல்டிஃபை பண்ணலாம். இப்போ 2 பவர் 1/2 × 12, அதுக்கடுத்து 3 பவர் 1/3 × 12, அதுக்கடுத்து 4 பவர் 1/4 × 12, அதுக்கடுத்து 12 பவர் 1/12 × 12. ஜஸ்ட் இது பண்ணியாச்சா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று கேன்சல் பண்ண பாருங்க. இங்கே வந்து 2 12, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 12, அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 12, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 12 கேன்சல் ஆயிருது. அப்போ 12 பவர் 1 வருது. இப்போ ஜஸ்ட் எழுதிக்கலாம். ரிமைனிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 பவர், எனக்கு பார்த்தீங்கன்னா 2 பவர் 6, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பவர், இதில் 4 இருக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பவர் 3 இருக்கு, இங்கே 12 பவர் 1. 12 பவர் 1 தான். ஓகேவா? இப்போ வந்து இந்த எண்கள் வந்து என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ 2 பவர் 6 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 64 வரும். 2 பவர் 6னா 2 6 டைம் இருக்கணும், 2 2 4 4 2, மொத்தம் 6 டைம் இருக்கணும். 2 2 4 4 2 8 2 16 16 2 30 32 64. ஓகே, 64. அதுக்கடுத்து வந்து இது வந்து 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா 3 9 9 36 36 3 112, அதுக்கடுத்து 4 14 16 64 வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? இங்கே ஒரு சிறிய தவறு பார்த்தீங்கன்னா வந்து 81 வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, இக்கதிரே வந்து பெரிய அடுக்கு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ இதில் பெரிய நம்பர் சொல்லிட்டு பாருங்க. பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 81 தான் பெரிய நம்பர். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாவே அப்போ வந்து 3 பவர் 1/3 இதுதான் வந்து லார்ஜஸ்ட். ஒருவேளை ஸ்மாலஸ்ட் கேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சராக இருக்கும். அப்போ வந்து 12 பவர் 1/2 தான் வந்து சரி ஆன்சராக இருக்கும். அவங்க எது மாதிரி இல்லை வந்து அவங்க வந்து அசன்னிங் அடைக்கிறாலும் சரி டிசன்னிங் அடைக்கிறாலும் சரி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து மேலும் பல அப்டேட்ஸ் பெற மறக்காம ஐஜெக் நாலேஜ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.